அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கான பிசியாலஜி மெடிசனுக்காக நோபல் பிரைஸ் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதாவது உடலியல் மருத்துவத்திற்கான நோபல் பிரைஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுக்கு யார் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் இந்த ரெண்டாயிரத்தி இருபது நோபல் பிரைஸ் வந்து இந்த பிசியாலஜி மெடிசனுக்கு மூணு பேருக்கு கொடுத்துருக்காங்க ஆர்வி ஜே ஹால்டர் மைக்கேல் ஹாக்டோன் அண்டு சார்லஸ் எம் ரைஸ் ஆகிய மூணு பேருக்கும் கொடுத்துருக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஹெப்படைட்டிஸ் சி வைரஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இவங்க மிகப்பெரிய ஒரு இருக்காங்க இதனால் வந்து இந்த மூணு பேருக்கும் சேர்ந்தபடி வந்து நோபல் பிரைஸு இரண்டாயிரத்தி இருபதுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க இது முன்னால் வந்து இவங்க கான்ட்ரிபியூஷன் பண்ணதுக்காக இது வந்து கொடுத்துருக்குறாங்க அதாவது இந்த ஹெப்படைட்டிஸ் சி வந்து ஒரு பிளட் மூலயமா ஒரு பரவக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நோய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இது இப்போ வந்து லிவர் சிரோசிஸ் அதாவது கல்லீரல் எழுச்சி அப்படின்ற நோய் வந்து இது வந்து உண்டாக்குது ப்ளஸ் வந்து லிவர் கேன்சர் உருவாக்குதுன்னு சொல்லிட்டு இது நம்ம பார்க்குறோம் தற்போது வந்து இது உலக சுகாதாரத்தினுடைய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக கருதப்படுகிறது ஸோ இப்போ வந்து இந்த சென்சிட்டிவான விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா ப்ளட் டெஸ்ட் மூலயமா வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் இதை வந்து இப்போ க்யூர் பண்ணுற லெவலுக்கு நிறைய டெக்னாலஜி டெவலப் ஆகிடுச்சு ஸோ இது வந்து முக்கிய காரணமாக அமைந்தது இந்த மேயர் சொன்ன நம்ம இந்த மூணு அறிஞர்கள் தான் இந்த மூணு மூன்று அறிஞர்களுமே வந்து எவ்வாறு அது பயன்படுத்தினார்கள் எவ்வாறு வந்து இவங்க ஒவ்வொரு இதுவுமே கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அதாவது பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் அசோசியேட்டட் ஹெப்படைட்டிஸ் பை ஹேர்வி ஜே ஹால்டர் டிமான்ஸ்ட்ரேட்டட் இன் இ ஸ்டடிஸ் தட் அன்னோன் வைரஸ் வாஸ் ஏ காமன் காஸ் ஃபார் த குரோனிக் ஹப்படைட்டிஸ் ஹார்வி ஹால்டர் ஹார்வி ஜே ஆல்டர் அந்த வந்து ரத்த பரிமாற்ற தொடர்புடைய ஹப்பட்டைடைஸ் அவரது ஆய்வின் மூலம் வந்து நிரூபிக்கப்பட்டுள்ளது ஒரு அறியப்படாத வைரஸ் வந்து நாள்பட்ட ஹெப்படைட்டிஸுக்கு வந்து ஒரு பெரிய காரணமாக அமைஞ்சதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாரு ஸோ இதுதான் அந்த ஒரு கண்டுபிடிச்சது ஆய்வின் மூலயமா கண்டுபிடிக்கிறாரு ஸோ வந்து அடுத்து மைக்கேல் ஹாக்டான் அதாவது ஒரு புதிய விதமான மெத்தடை பயன்படுத்தி ஒரு டெஸ்ட் மெத்தேடை பயன்படுத்தி இந்த வைரஸை வந்து கண்டுபிடிக்கிறாரு அதை ஐசோலேட் பண்ணி இந்த ஹெப்படைட்டஸ் சி வைரஸ் ஏற்கனவே ஏ பி வைரஸ் இருந்தது இப்போ வந்து சி வைரஸ் இவர் வந்து ஹெப்படைட்டஸ் சி வைரஸை இவர் வந்து தனிமைப்படுத்தி இந்த ஹெப்படைட்டஸ் சி வந்து ஒரு மிகப்பெரிய இந்த கல்லீரலுக்கு வந்து லிவருக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும் இது மரபணுவை தனிமைப்படுத்தி அவர் வந்து மரபணுவை அது வந்து பிளட் ஏற்கனவே பார்த்து பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் மூலிமா வர்றது பார்த்தோம் இது வந்து மரபணுவை தனிமைப்படுத்தி அதில் வந்து மூலயமா இவர் வந்து கண்டுபிடிக்கிறார் அடுத்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஃபைனல் எவிடன்ஸ் கொடுக்குறாரு இது இது மட்டுமே வந்து ஏ பி மட்டும் இந்த வந்து லிவரை வந்து பாதிக்கிறதுக்கு உண்டான நோய் வந்து ஹெப்படைட்டிஸ் வர்றதுக்கு காரணமாக அமையாமல் இந்த சி வைரஸ் மட்டுமே அதாவது ஏ அண்டு பி இரண்டும் சேர்ந்து வரும் அப்படின்னாலும் கிடையாது இல்லை சி சேர்ந்து வரும் ஏபிசியுமே சேர்ந்து வரும் அப்படின்லாம் கிடையாது சி மட்டுமே இந்த ஹெப்படைசிஸ் வந்து வைரஸ் வந்து மனிதனை தாக்குவதற்கு காரணமாக அமையும் அப்படின்ற ஒரு கருத்தை இவர் தெரிஞ்சிருக்க தெரிவிச்சிருக்கிறாரு சார்லஸ் எம் ரைஸ் இதனால் இந்த மூணு பேருக்குமே வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபதுக்கான நோபல் பிரைஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ஹெப்படைடி சி வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டுபிடிச்சது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மைல்கல்னு பார்க்கலாம் இந்த வைரஸ் கண்டுபிடிக்கிறதுல ஸோ இதன் மூலயமா வந்து இந்த உலகத்தில் இருக்கிற இந்த எப்படைட்டிஸ் சி வைரஸை பாதிக்கப்பட்டதுலேருந்து மிகப்பெரிய லெவலில் ஒரு பங்காற்றி நிறைய க்யூர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதனால் வந்து ஒரு பெரிய ஆரோக்கியம் வந்து இந்த உலகம் ஃபுல்லாக நிகழிது ஸோ இப்போ ஹெப்படைட்டிஸ் வந்தால் அதை க்யூர் பண்ணக்கூடிய லெவலுக்கு வந்து நம்ம டெக்னாலஜி வந்து டெவலப்மெண்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஸோ இந்த ஹெப்படைட்டிஸ் சி அப்படின்ற நோயை வந்து இந்த வைரஸ் நோயை வந்து ஒழிக்கிறதுக்கு இந்த மூன்று பேரும் பங்காற்றியதால் இவர்களுக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபதற்கான நோபல் பிரைஸ் வந்து கிடைச்சிருக்குன்னு பார்க்குறோம் அதாவது ஹார்வி ஜே ஆல்டர் மைக்கேல் ஹாக்டான் சார்லஸ் எம் ரைஸ் ஆகிய மூன்று பேருமே வந்து இந்த எப்படசி கை வைரஸ் கண்டுபிடிக்கிறதுல மிக பெரும் பணியாற்றியதால் இவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான நோபல் பிரைஸ் கிடைச்சிருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்